ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட் இருடி இருடி பதினோரு மணிக்கு வைத்தியம் பிடிச்ச மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ளைட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இருடி அசிங்கப்பட்டது என்ன எனக்கு ஸோ ஃப்ளைட் எப்படி இங்கிருந்து எனக்கு சிரிப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்னை டு டெல்லி, டெல்லி டு ஸ்ரீநகர், இதுதான் வந்து ஹோல் ட்ரிப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. நாங்கள் கேமரா எடுத்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இப்படின்னு ட்ராவல்லையே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து காஷ்மீர் போயிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து சென்னை டு ஸ்ரீநகர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விஸ்தாராலேருந்து புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஸ்ரீநகர் டு சென்னை வந்துட்டு இண்டிகோலேருந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக எங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் 13,000 கிட்ட ஆச்சு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் சேர்த்து. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டாப் நோட்டில், ஸோ சென்னை டு டெல்லி, டெல்லி டு ஸ்ரீநகர் அந்த மாதிரி தான் ஃப்ளைட் இருந்துச்சு. டைரக்ட் ஃப்ளைட் இருக்கான்னு தெரியல, நாங்கள் புக் பண்ணியிருந்தது இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ விஸ்தாராவில் வந்துட்டு எங்களுக்கு ஃபுட்லாம் கூட ப்ரொவைட் பண்ணாங்க. இண்டிகோவில் இருந்துட்டு ஃபுட்லாம் கிடையாது, ஸோ வாட்டர் மட்டும் தந்தாங்க. எதில் புக் பண்ணியிருந்தோன்னா நம்ம மேக் மை ட்ரிப் ஆப்பில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் ஆன் அந்த கிரெடிட் கார்டு வந்து அந்த டைமில் உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்கோ அந்த ஆஃபர் பேஸ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் வேரி ஆகும். ஒரு 1,000 to 2,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த கிரெடிட் கார்டில் புக் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அப்படி தான் நம்ம ஃப்ளைட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். இந்த பிளாக் மாஸ்க் உனக்கு தாடி மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? நல்லதா இருக்கா? உன்னதான் காட்ட முடியும், பேகெல்லாம் காட்ட முடியாது. அப்படியா? ஏன்? ஹலோ ஹலோ, வீடியோ இருக்குன்னு தெரிஞ்சதான் நான் சரி பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாஸ்க் கொஞ்சம் அவுத்து காட்டுறியா? வாவ், கியூட்டா இருக்கே. அப்படியே ஒரு டேர்ன் பண்ணு, உன்னோட பேக்காக தெரியட்டும். டேர்ன் பண்ணு, அதியா உன் பேக் தெரியணும்ல, திரும்பு. சூப்பர். சரி மாஸ்க் போட்டுக்கோ. ஆக்சுவலி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஃப்ளைட், அதாவது 6 o'clock கிட்டே இருந்தது. ஸோ போனோடனே வந்துட்டு எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 4 o'clock நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டோம். அதனால் வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறப்போ டி அப்படின்ற கடை மட்டும்தான் அப்போது ஓப்பனில் இருந்தது. ஆல்சோ அதுதான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்தியன் ஸ்டைலில் இருந்து. இன்னொன்று வந்து கேஎஃப்சி அதெல்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் வந்துட்டு சரி தோசை அந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு இந்த ஷாப்புக்கு போனோம். இது வந்து ஃபோரம் மாலியாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். வெஜ் ஆனால் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. ஏர்போர்ட்டில் இருக்க இந்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா 24/7 திறந்துருக்கும். ஸோ நீங்கள் எப்போ போனீங்கனாலும் அங்கே சாப்பிட்டுக்கலாம். என்ன தோசை குட்டியா இருக்கு. எல்லாம் செக்கின்னு முடிச்சுட்டு அப்புறமா இந்த கேட் கிட்ட வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட வெயிட் பண்ணோம். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்தது, ஆனால் பயங்கர ரேட்டு. சும்மா கூட போய் எதுவும் கேட்க முடியாது. மாஸ்க் கூட வந்துட்டு 200 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, நார்மல் மாஸ்கே. ஸோ சம ரேட்டில் இருந்தது எல்லாமே, பட் நிறைய கடை ஷாப்ஸ் இருந்ததுங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கு நம்மளோட ஃப்ளைட், அங்கே அப்படியே இந்த வே வழியாக வாக் பண்ணி அங்கே போய் ஏறிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து டெல்லி வரைக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே இருந்தது, ஒரு ரெண்டு மூணு சீட் அப்படி தான் வந்து காலியாக இருந்தது. பட் இண்டிகோ கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி இருந்தது, கிட்ட கிட்ட இருந்த மாதிரி இருந்தது சீட்டு. பட் மற்றபடி வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்தனால வந்து எனக்கு இந்த ஃப்ளைட் தான் பிடிச்சிருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கூட கொடுத்தாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி மீல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னு, ஆம்லேட்டு, ஏதோ சிக்கன் நினைக்கிறது, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், பட்டர், பொட்டேட்டோ, அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன், அவ்வளோதான் காம்ப்ளிமெண்ட்ரி மீல்ஸ். கரெக்டாக 2 hours 15 minutes நம்ம டெல்லியில் லேண்ட் ஆகிட்டோம். டெல்லியிலேருந்து நம்ம இன்னொன்று ஒரு ஃப்ளைட் எடுக்கணும் ஸ்ரீநகருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு டெர்மினல் மாறணும், அதுக்கு வந்து ரொம்ப தூரம் நடக்கணும், அதனால் வந்துட்டு கொஞ்சம் டைம் கேப் இருக்கிற மாதிரியான ஃப்ளைட்டே புக் பண்ணுங்கள். ஒரு 2 hours கேப் இருந்தால் பெட்டராக இருக்கும் இன்னும். நம்மளோட கேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 60, இப்போ நம்ம 37 வந்திருக்கோம். ஓ மை காட், இவ்வளோ தூரம் நடக்க விட்டுருவாங்க போல ரொம்ப தூரத்துக்கு. ஃபைனலி நம்ம வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்ரீநகர் ஃப்ளைட் ஏறி போர்ட் பண்ணி உட்காந்துட்ருக்கோம். அப்படியே நான் உளறிட்டுருக்கேன். ஓகே, இது வந்து நம்ம ஸ்ரீநகரில் லேண்ட் ஆகுறப்போ எடுத்த ஒரு டைம் லேப்ஸ் கிளிப். ஓகே, வெல்கம் டு காஷ்மீர். ஸோ நாங்கள் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே வந்து ஃபுல்லாகவே செக்யூரிட்டி செக் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்படி தான் போனோம், இந்த ரூட்டில் தான் போனோம். அது இல்லாமல் இறங்கணுன்னு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கோவிட் சர்டிஃபிகேட்டை வந்து செக் பண்ணாங்க. வேக்சினேஷன் போட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துருக்கணும். அது எடுத்து நம்ம அங்கே போயிட்டு அவங்க வந்து நேம்லாம் எடுத்து லிஸ்ட்லாம் எழுதிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கையிலேருந்து ஒரு சீல் மாதிரி வைக்கிறாங்க, அது இருந்தால் தான் வெளியே ஏர்போர்ட் விட்டே வெளியே விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம ஃபோனை ஆன் பண்ணி இப்படி காமிச்சாலே வந்து உடனே வந்து அவங்க ஸ்டாப் ஸ்டாப் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் அங்கே, செக் அந்த இடத்துல டைட்டாக வச்சுருக்காங்க, ஏன்னா பார்டர்னால அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட் வெளியில் வந்துட்டோம். ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, பயங்கர க்ரௌடடாக இருந்தது. ஆல்சோ வந்து 3 degrees தான் இருந்ததுனால செம்மையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வெஹிக்கிள் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருந்தோம் வெளியில் நின்றுட்டு. அண்ட் வெளியிலேருந்து பார்க்க இப்படி தான் இருக்குது ஸ்ரீநகர் ஏர்போர்ட். ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே வந்து ப்ரைவேட் வேன் ஒன்று புக் பண்ணியிருந்தோம், டெம்போ ட்ராவலர் மாதிரி, ஒரு 10 members போகிற மாதிரி. ஸோ அங்கேருந்து நாங்கள் வேன் மூலிமா நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். இதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்போ ட்ராவலர். அண்ட் டிரைவருக்கு வந்துட்டு கொஞ்சம் இங்கிலீஷ், அப்புறம் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஹிந்தி தெரிஞ்சிருக்கு. அண்ட் மோஸ்ட்டாக வந்துட்டு காஷ்மீரி தான் அவங்களோட லாங்குவேஜ். நம்மக்கிட்ட வந்து ஹிந்தியில் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் டால் லேக்கை க்ராஸ் பண்ணி தான் போனோம், ஏன்னா நம்ம ரூம் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம இதில் ஷிக்காரா ரைட் போவோம், அது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம போய் சாப்பிட்டுட்டு
அதுக்கப்புறமா வந்து ரூம் போகிறோம். அதான் இன்னைக்கு பண்ண போகிற ஒரு உருப்படியான விஷயம். எங்களுக்கு வந்து எந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுன்ற ஒரு ஐடியா இல்லை. ஸோ நம்ம டிரைவர் பாய் கிட்ட தான் கேட்டோம் ஹோட்டல் சஜஸ்ட் பண்ண சொல்லி. அவங்க தான் வந்துட்டு இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்ட எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருந்தது. காஷ்மீரி பிரியாணி